அத்தியாயம் 6. சாதன சதுஷ்டயம். ஜீவனாக இருக்கும் நாம் அனைவரும் உண்மையில் ஆத்மாவே, சத் சித் ஆனந்த சுரூபமான ஆத்மாவே. ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்த கலவையான ஜீவனாக நாம் இருக்கிறோம். ஆத்மா என்பது நமது சுரூபம், அனாத்மா என்பது நமது வெளிப்பாடு. உடலாகவும் மனமாகவும் நாம் வெளிப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் எனது தாய் தந்தையருக்கு மகனாகவோ அல்லது மகளாகவோ இருக்கிறேன். எனது குழந்தைகளுக்கு தாயாகவோ அல்லது தந்தையாகவோ இருக்கிறேன். உலகத்தை பொறுத்த அளவில் வியாபாரிக அம்சம் என்று கூறுகிறோம். வியாபாரிக சத்தியத்தின் படி நாம் மகனாகவோ தந்தையாகவோ இருந்து செயல்படுகிறோம். நாம் ஆன்மா என்பது வியாபாரிக சத்தியம் அன்று, அது பரமார்த்திக சத்தியம். நாம் நம்மை பொறுத்த வரையில் ஆத்மாவாக இருக்கிறோம். நம்மை ஆத்மா என்று கூறி ரயிலிலோ விமானத்திலோ பதிவு சீட்டை பதிவு செய்ய முடியாது. நடைமுறையில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நமது பெயரை குறிப்பிட்டே பயணச்சீட்டை பதிவு செய்ய முடியும். நம்முடைய நடைமுறை அன்றாட வாழ்வு நமக்கு நன்றாக பழகி போய்விட்டது. அதனால் அங்கு நாம் குழப்பிக் கொள்வதில்லை. அகத்தளவில் நமக்கு நாம் யார் என்று நம்மை நாமே புரிந்து கொள்வதில் தான் நமக்கு குழப்பம் உள்ளது. நமது நிஜஸ்வரூபம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை பற்றியும் பிரபஞ்ச சிருஷ்டி பற்றியும் சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பார்த்துவிட்டோம். இதனால் நாம் ஆத்மாதான் என்ற முடிவுக்கு வந்துவிட்டோம். நாம் அனாத்மா அல்ல என்பதை ஐயமர புரிந்து கொண்டோமா? நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதைத்தான் முக்தி என்று கூறுகிறோம். நாம் முக்தி அடைந்து விட்டோமா? நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்வதும் நாம் முக்தி அடைவதும் வேறு வேறு அன்று, இரண்டும் ஒன்றே. நம்மை ஆன்மாதான் என்பதை சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்வதை ஸ்ரவணம் என்று கூறுகிறோம். அப்படி தெரிந்து கொண்டது சம்பந்தமான சந்தேகங்களை எல்லாம் குருவின் மூலம் மற்றும் விசாரணையின் மூலம் நிவர்த்தி செய்வதே மனனமாகும். அப்படி சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிந்து கொண்டு நம்முடைய தெளிவில் நமக்கு நாமே உறுதி பெறுவதுதான் நிதித்தியாசம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரவணத்தில் ஆரம்பித்து நிதித்தியாசத்தில் முடிப்பதற்கு தான் சாதனைகள் பல கூறப்படுகின்றன. 9 விதமான சாதனைகளை நமது சாஸ்திரங்கள் வகுத்துக் கொடுத்துள்ளன. அந்த 9 சாதனைகளையும் 4 பிரிவுகளாக்கி சாதன சதுஷ்டயம் என்ற பெயருடன் அதனை அழைக்கிறார்கள். சதுஷ்டயம் என்றால் 4 என்று பொருள். நான் ஆத்மா என்பது சாஸ்திரங்கள் கூறும் வேதாந்தம், அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் சாதனை சதுஷ்டயம் என்பது அப்படி ஒன்றன்று. இதுதான் நடைமுறை வேதாந்தம். இதுதான் நம்மோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. ஓர் உதாரணம், மாலையில் இருள் கவியும் நேரம், நாம் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். 2 வெளிநாட்டவர் நம்மை நோக்கி ஸ்னேக் ஸ்னேக் என்று ஏதோ கூறுகிறார்கள். அவர்கள் கூறிய உச்சரிப்பு நமக்கு சரிவர விளங்காமல் அவர்கள் லேக் லேக் என்று கூறுவது போல் நமக்கு தோன்றுகிறது. அந்த பக்கத்தில் பெரிய ஏரி ஒன்று உண்டு, அதற்கு தான் பாதை கேட்கிறார்களோ என்று நினைத்து அவர்களிடம் வலது பக்கம் போனால் லேக்கிற்கு போகலாம் என்று கூறிவிட்டு நாம் சாவகாசமாக நடந்து போகிறோம். அவர்கள் மீண்டும் எதையோ சுட்டிக்காட்டி கத்துகிறார்கள். அப்போதுதான் நாம் பார்க்கிறோம் நாம் நடந்து செல்லும் பாதையில் படுத்திருக்கும் பயங்கரமான பாம்பு ஒன்றை. அப்போதுதான் அவர்கள் கூறியது லேக் அல்ல ஸ்னேக் என்று புரிகிறது. அந்த நிலையில் நாம் அலறி அடித்துக் கொண்டு பாம்பு இல்லாத வேறு திசைக்கு ஓடிவிடுகிறோம். இப்படி நாம் ஆத்மா என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் அது நமக்குள் செயலாக மாறுகிறது. அதை நமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாக எடுத்துக்கொள்ளும் வரையிலும் அது நமக்கு வேலை செய்யாது. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே அது வேலை செய்யும். அதை சரியாக புரிந்து கொள்வது எவ்வாறு? அதற்காக அமைக்க கொடுக்கப்பட்டதுதான் சாதன சதுஷ்டயம் ஆகும். இந்த சாதனைகளை புரிந்து
அவற்றை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து கடைபிடிக்கும் நிலையில்தான் நாம் ஆத்மாதான் என்பது நமக்கு தெளிவாக புரியும். அந்த சாதன சதுஷ்டயம் என்ன கூறுகிறது என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம். சாதன சதுஷ்டயத்தில் முதலாக வருவதன் பெயர் விவேகம். விவேகம் என்றால் என்ன? பிரித்து பார்த்து புரிந்து கொள்வதுதான் விவேகம். பகுத்தறிவு என்பதே பகுத்து பார்த்து புரிந்து கொள்வதுதான். எப்படி பிரித்து பார்ப்பது? எதை பிரித்து பார்க்க வேண்டும்? ஆத்மா எது, அனாத்மா எது, நித்தியம் எது, அநித்தியம் எது, இப்படி பிரித்து பார்த்து அறிந்து கொள்வதே விவேகம். இப்படி பிரித்து பார்ப்பதற்கு ஆறு வித பிரமாணங்கள், வழிமுறைகள் கூறப்படுகின்றன. அவற்றையும் இந்த விவேகத்துடன் சேர்த்து பார்க்கும் போதுதான் விவேகத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்ற அணுகுமுறை நமக்கு தெரிய வரும். ஆறு வித பிரமாணங்களில் முதலாவதாக கூறப்படும் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் என்று கூறப்படுகிறது. அக்ஷம் என்றால் இந்திரியங்கள். பிரத்யக்ஷம் என்றால் நாம் நமது இந்திரியங்கள் மூலம் நேரடியாக உணர்ந்து அறிவதை குறிக்கிறது. ஒருவர் நமக்கு ஒரு மலையை காட்டுகிறார். அவர் கூறுவதை நாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. நாமே நேரடியாக நமது கண்களின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய இந்திரியங்களே நமக்கு பிரமாணமாக அமைகின்றன. பிரமாணம் என்பது பிரமா கரணம். பிரமா என்பது ஞானம் அல்லது அறிவு, கரணம் என்பது கருவி. பிரமாணம் என்பது அறிவை கொடுக்கும் கருவி அல்லது உபாயம் ஆகும். ஆனால் நமது இந்திரியங்களுக்கு ஓர் எல்லை உண்டு, சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த எல்லையை கடந்திருக்கும் ஒன்றை எப்படி அறிவது? உதாரணமாக நாம் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறோம். தூரத்தில் நெருப்பு எரிகிறது. ஆனால் அந்த நெருப்பு நமது கண்களுக்கு தெரியாத வகையில் மரங்களும் பாறைகளும் மறைத்துவிட்டன. நெருப்பிலிருந்து ஏற்படும் புகையை மட்டுமே நம்மால் தூரத்திலிருந்தே பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் புகையை கொண்டு அதற்கு காரணமான நெருப்பை நாம் அனுமானித்துக் கொள்கிறோம். இதற்கு பெயர் அனுமான பிரமாணம். சிலவற்றை அறிவதற்கு இந்த பிரமாணமும் உதவி செய்கிறது. ஒருவர் நம்மிடம் புலி என்பது எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். நாம் புலியை பார்த்திருக்கிறோம், அவர் பார்த்ததில்லை. புலி இருக்கும் இடத்திற்கு அவரை கூட்டிச் சென்று காட்ட முடியாது. புலியை போன்றிருக்கும் ஒரு பூனையை அவருக்கு காட்டி இது போலவே புலியும் இருக்கும், ஆனால் அது இதைவிட பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்று கூறுகிறோம். இப்படி உபமானப்படுத்தி கூறுவது உபமான பிரமாணம் ஆகும். இதன் மூலமும் சிலவற்றை புரிந்து கொள்ள முடிகிறது. நம் அலுவலகத்தில் நம்மோடு பணிபுரியும் ஒருவர் முகத்தில் முடி எதுவும் இல்லாமல் பளபளப்பாக இருக்கிறார். அவர் முகச்சவரம் செய்ததை நாம் நேரடியாக பார்த்ததில்லை. அதை நாம் நேரில் பார்த்திருக்காவிட்டாலும் அவர் அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்னால் வீட்டில் வைத்தே முகச்சவரம் செய்திருக்க வேண்டும் என்பதை அனுமானிக்கிறோம். இந்த முறையில் அனுமானிக்கும் பிரமாணத்துக்கு பெயர் அருதாபத்தி பிரமாணம். எனது செல்போன் மேஜையில் இருக்கிறதா என்று நண்பர் கேட்கிறார். நாம் மேஜையை பார்க்கிறோம், அங்கு செல்போன் காணப்படவில்லை. மேஜையில் உனது செல்போன் இல்லை என்று கூறுகிறோம். எப்படி இவ்வாறு கூறுகிறோம்? செல்போன் அங்கு இல்லாததை நாம் நமது கண்கள் மூலமாக பார்த்து உறுதி செய்து கொண்ட பிறகே அப்படி கூறுகிறோம். இப்படி இல்லாததை காணுவதற்கு பெயர் அனுலப்தி பிரமாணம். இந்திரியங்களை நேரடியாக உபயோகித்து அறிவதை பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பார்த்தோம். அனுமானம், உபமானம், அருதாபத்தி, அனுலப்தி என்ற பிரமாணங்களிலும் நாம் நம் இந்திரியங்களை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி சில முடிவுகளுக்கு வருகிறோம். இங்கு நமது இந்திரியங்களின் செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். நமது இந்திரியங்களின் செயல்பாட்டை எப்போதும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாம் ரோட்டில் போகும் போது நமது கண்களின் மூலம் காணல் நீரை பார்க்கிறோம். அருகில் சென்று பார்த்தால் அந்த நீர் காணாமல் போய்விடுகிறது. தூரத்தில் இருந்து பார்க்கும் போது வானமும் கடலும் நீல நிறமாக தெரிகிறது. அருகில் சென்றிட அந்த நிறம்
மறைந்து விடுகிறது. நமது இந்திரியங்களின் செயல்பாட்டிலும் நம்பிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாத அம்சங்கள் உள்ளதை இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். கானல் நீரையும் கடல் நீரையும் அருகில் சென்று உறுதி செய்து கொள்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நாமவே நேரில் சென்று அறிந்து கொள்ள முடியாது. சிலவற்றை நேரடியாகவும் அறிய முடியாது. 2 நாட்கள் கழித்து வெளிநாடு செல்ல நாம் விமானத்துக்கு டிக்கெட் எடுத்துள்ளோம். நமது பயணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் செய்து வருகிறோம். நாம் பயணம் செய்யும் நாளில் புயல் வரப்போவதாக வானிலை வல்லுநர்கள் கூறியதன் பேரில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுகின்றன. நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வானிலையில் எந்த மாற்றமும் தென்படவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வல்லுநர்கள் கூறியது போல் புயல் ஏற்பட்டு பலவிதமான அழிவுகள் ஏற்பட்டு விடுகின்றன. விமான சேவை ரத்து செய்யப்படாமல் இருந்தால் நாமும் அதனால் பாதிக்கப்பட நேர்ந்திருக்கும். நமக்கு தெரியாத சில விவரங்களை நாம் வல்லுநர்களின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி தெரிந்து கொள்ளும் அறிவை ஆப்த வாக்கிய பிரமாணம் அல்லது சப்த பிரமாணம் என்று கூறுகிறோம். ஞானிகள் உபனிஷத்துகளில் கூறியுள்ளவற்றையும் வேதங்கள் நமக்கு கூறும் மகா வாக்கியங்களையும் சப்த பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறோம். இப்படி அனைத்து பிரமாணங்களின் உதவியோடு நித்தியம் எது அநித்தியம் எது ஆத்மா எது அனாத்மா எது என புரிந்து கொள்வதுதான் விவேகம் ஆகும். யதார்த்த ஞானமே விவேகம் என்று கூறப்படுகிறது. யதா பிளஸ் அர்த்த இஸ் யதார்த்த. யதா என்பது இருப்பதை போல் என்று பொருள். அர்த்தம் என்றால் பொருள் என்று அர்த்தம். யதார்த்தம் என்றால் என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை மட்டும் அந்த பொருளாக மட்டுமே பார்ப்பது யதார்த்தம் ஆகும். கயிறை கயிறாக மட்டுமே பார்ப்பது யதார்த்த ஞானம் ஆகும். கயிறை பாம்பாக பார்ப்பது தவறாக பார்ப்பதாகும். அது அயதார்த்த ஞானம் ஆகும். அ பிளஸ் யதார்த்தம் இஸ் ஈக்வல் டு அயதார்த்தம். ஆத்மாவாகிய நம்மை ஆத்மாவாக அறிவதே யதார்த்த ஞானம். நம்மை அனாத்மாவாகவும் அனித்திய வஸ்துவாகவும் அறிவது அயதார்த்த ஞானம். நம்மிடம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள் உள்ளன. ரஜோகுணம் விருப்பு வெறுப்புகளுக்கு காரணமானது. தமோகுணம் மயக்கத்துக்கு காரணமாகும். சத்துவகுணம் மட்டுமே அறிவின் அம்சமானது. நமது சத்துவகுணம் மேம்பாடு அடைந்தால் அது நமது விவேகத்தின் சரியான செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். நமது உணவு உறக்கம் போன்றவற்றில் ஒழுங்குபாட்டை ஏற்படுத்துவது இந்த சத்துவகுணத்துக்கு உதவியாக இருக்கும். நாம் செய்யும் செயல்களை எல்லாம் கர்மயோகமாக செய்வதன் மூலமாகவும் நமக்கு சத்துவகுணம் மேம்பாடு அடையும். இது நமது விவேகத்தின் செயல்பாட்டுக்கு உதவி செய்யும். நமது சாதனைகளில் விவேகம்தான் முதற்படி. விவேகத்தின் உதவியோடுதான் நமது சாதனையின் 2வது அம்சமான வைராகியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். விவேகம் இல்லாத பட்சத்தில் வைராகியம் என்னும் சாதனை நமக்கு சாத்தியப்படாது. விவேகம் ஏற்படும் பட்சத்தில் வைராகியம் மிகவும் எளிதாக ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக நாம் பார்க்க போவதுதான் வைராகியம். வைராகியம் என்றால் என்ன? நாம் நமது அன்றாட வாழ்க்கையிலும் வைராகியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறோம். ஒருவன் தனது கருத்துக்களிலும் முடிவுகளிலும் பிடிவாதமாக இருப்பதை வைராகியம் என்று குறிப்பிட்டு வருகிறோம். ஆனால் சாஸ்திரங்கள் அதற்கு கொடுக்கும் பொருள் வேறு. இக அமுத்ர போகே விராக வைராகிய. இக இவ்வுலக அமுத்ர ஈக்வல் பரலோக போகே ஈக்வல் சுகங்களின் மீது விராக ஈக்வல் விருப்பத்தின் மூலம் கட்டுப்படாமல் விலகி இருப்பது. இவ்வுலகத்து இன்பங்களின் மீதும் பர உலகத்து இன்பங்களின் மீதும் பற்றில்லாமல் விலகி இருப்பதுதான் வைராகியம். வைராகியம் என்பது இன்பங்களை வெறுப்பதை கூறவில்லை. இன்பங்களை வெறுத்து இன்பங்கள் அனைத்தையும் புறக்கணிப்பது வைராகியம் அல்ல.
இன்பங்களினால் கட்டுப்பட்டு இன்பங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதையே வைராக்கியம் என்று கூறுகிறோம். அனைவரும் இன்பங்களை விரும்புவதும் துன்பங்களை வெறுப்பதும் இயல்பு. இகலோகம் என்பது இந்த உலகம். இவ்வுலகத்தில் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று எத்தனையோ விதமான ஆசைகள் உள்ளன. இதுதான் இந்த உலகத்து போகங்கள் ஆகும். இதுபோல் சொர்க்கம் முதலானவற்றில் இருப்பதாக கூறப்படும் போகங்களின் மீது ஆசை கொள்வதும் வைராகியத்துக்கு விரோதமானதாகும். இகலோக பரலோக இன்பங்கள் அனைத்தும் எவ்வாறு அனுபவிக்கப்படுகின்றன? அவை அனைத்தும் நமது ஸ்தூல உடலாலும் சூக்ஷ்ம உடலாலும் தான் அனுபவிக்கப்படுகின்றன. இதனால் நமது அனாத்மாவின் மீதுள்ள ஈடுபாடுதான் அதிகமாகின்றது. அனித்திய வஸ்துக்களின் மீதுள்ள ஈடுபாடுதான் அதிகமாகின்றது. விவேகத்தின் மூலமாகத்தான் நாம் வைராகியத்துக்கு வந்தாக வேண்டும். அனித்திய வஸ்துக்களின் மீதுள்ள மோகத்தில் இருந்து நாம் விடுபட்டால்தான் நாம் நித்திய வஸ்துவை சார்ந்திருக்க முடியும். அனித்திய வஸ்துக்களில் இருக்கும் இன்பங்கள் யாவும் துன்பங்களை உள்ளடக்கி உள்ளன. அவை இன்பம் என்று மயங்கி நாம் துன்பங்களின் பின்னால் சென்று விடுகிறோம். நம் வாழ்க்கையே சோகமாகி விடுகின்றது. சோகம் என்பதுதான் சம்சாரம் என்று கூறப்படுகிறது. சம்சாரத்தில் இருந்து விடுபடுவது என்பது சோகத்தில் இருந்து விடுபடுவதே ஆகும். இதுதான் முக்தி என்று கூறப்படுகிறது. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சோபனா அத்தியாசம் என்று கூறப்படுகிறது. அதென்ன சோபனா அத்தியாசம்? சோபனா என்பது இன்பம் என்று பொருள். அத்தியாசம் என்பது ஏற்றி வைத்தல் என்று பொருள். எதை எப்படி ஏற்றி வைக்கிறோம்? நாம் ஒரு சுவையான சாக்லேட்டை பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். அதை எப்படி பார்க்கிறோம்? அந்த சாக்லேட்டை சாப்பிட்டால் இன்பமான சுவை ஏற்படும் என்ற எண்ணத்துடன் பார்க்கிறோம். அந்த சாக்லேட்டின் மீது இன்பம் என்னும் அம்சத்தை ஏற்றி வைத்து விடுகிறோம். அப்படி ஏற்றி வைத்தது கூட குற்றம் கிடையாது. அப்படி ஏற்றி வைத்த இன்பத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைப்பதுதான் குற்றமாகி விடுகிறது. இன்பத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைப்பதால் அதுவே சங்கல்பமாகவும் ஆசையாகவும் மாறிவிடுகிறது. அந்த ஆசையானது அந்த சாக்லேட்டை சுவைப்பதன் மூலமே சாந்தி அடைகின்றது. இப்படி நாம் பலவிதமான ஆசைகளுக்குள் மாட்டிக்கொள்கிறோம். இதிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? அவை நம்மை இழுத்துச் சென்று அவை நம்மை கட்டுப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வது எவ்வாறு? சாக்லேட் மிகவும் சுவையாக இருக்கிறது என்று அதையே அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும்? அதனால் ஏற்படும் பலவிதமான தீய விளைவுகளையும் நாம் சந்திக்க நேர்ந்துவிடும். அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் தோஷ தரிசனம் என்று கூறுகிறார்கள். அதே போல் அந்த பொருளில் இருக்கும் குற்றங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பார்ப்பதன் மூலம் பொருட்களின் மீதுள்ள பற்று என்னும் பிடி தளர்வடைந்து வைராகியம் மேலோங்க வாய்ப்பு ஏற்படுகிறது. வைராகியத்துடன் இருக்கும் போது இன்பங்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. வைராகியம் இல்லாத போது நாம் இன்பங்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகிறோம். பற்றுள்ள பொருளை அனுபவிப்பதன் மூலமாக கிடைக்கும் சுகத்தை விட அந்த பொருள் மீது வைராகியம் இருக்கும் நிலையில் 100 மடங்கு அதிக சுகம் கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது. இன்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கும் போது நாம் நமது சுய புத்தியை இழந்து விடுகிறோம். வைராகியத்துடன் இருக்கும் போதுதான் நாம் சுய புத்தியோடு இருக்கிறோம். அடிமை வாழ்வை விட சுதந்திர வாழ்வு 100 பங்கென்ன 1000 மடங்கு உயர்ந்தது. வைராகியமே நமக்கு சுதந்திரம் வழங்குகிறது. முக்தியடைய விவேகம் மற்றும் வைராகியம் இரண்டுமே போதும். இவை இரண்டும் சரிவர அமைந்திடும் பட்சத்தில் நாம் முக்தி அடைவது மிகவும் சுலபமாகிவிடும். இவற்றை எப்படி சரியான முறையில் அமைப்பது? இவை இரண்டையும் பிரதானமான சாதனைகளாக கூறப்பட்டிருந்தாலும் இவற்றை பயன்படுத்தலாமே தவிர இவற்றை பயிற்சி செய்ய முடியாது. இவற்றை அடுத்து வரும் சாதனைகளையே பயிற்சி செய்ய முடியும். அவற்றை பயிற்சி செய்வது இந்த விவேகத்துக்கும் வைராகியத்துக்கும் உதவி செய்கின்றது. 3வது சாதனை சமம் ஆகும். 3வது சாதனையான சமம் முதல்
எட்டாவது சாதனையான சமாதானம் வரையிலுள்ள ஆறு சாதனைகளையும் சமாதி சத் சம்பத் என்ற ஒரே ஒரு சாதனையாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி பார்த்தால் இந்த ஆறு வகையான சாதனைகளும் சேர்ந்துதான் சாதன சதுஷ்டயத்தின் மூன்றாவது சாதனை ஆகும். சாதனை என்று கூறப்படும் சமம் என்றால் என்ன? சமம் என்பது மனக்கட்டுப்பாடு. மனம் ஒரு குரங்கு என்று கூறுவதுண்டு. ஏனென்றால் அது ஓர் இடத்தில் இருக்காது, அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். அதற்காக கொடுக்கப்படும் அத்தனை பயிற்சி முயற்சிகளும் சமம் என்ற சாதனைக்குள் அடங்கும். அதற்கு நாம் என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? ஆலய வழிபாடு, நல்ல பழக்க வழக்கங்கள், நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல், தீய பண்புகளிலிருந்து விலகி இருத்தல், ஜபம் செய்தல், தியானம் செய்தல், சத் சங்கத்தில் இருத்தல். இப்படி அனைத்தின் வாயிலாகவும் சமம் என்று கூறப்படும் மனக்கட்டுப்பாட்டை அடைய வேண்டும். அடுத்ததாக வரக்கூடிய சாதனையின் பெயர் தமம். சமம் என்பது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. தமம் என்பது நமது புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. புலன் இன்பங்களில் அதிக ஈடுபாட்டை காட்டாமல் அவற்றை கட்டுப்பாடாக வைத்திருப்பது அவசியம். புலன் இன்பங்களில் காட்டும் அதிக ஈடுபாடானது உடல் ஆரோக்கியத்தையே அழித்துவிடும். ஆகவே நமது ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். நல்ல பழக்கங்கள் மற்றும் விரதங்களை மேற்கொள்வதன் மூலமும் நல்லவர்களுடைய சேர்க்கை மூலமாகவும் நமது இந்திரியங்களை கட்டுப்பாடாக வைத்திருக்க முடியும். நம்முடைய மனக்கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் உதவியாக அமைந்திடும். தமத்தை சரிவர பயிற்சி செய்திடுவது நமக்கு பல வகையிலும் உதவியாக இருக்கும். இதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்படும். சம தமவை அடுத்து வரும் சாதனை உபரம ஆகும். உபரம என்பது விலகுதல் என்ற பொருளுடையது. எதிலிருந்து விலக வேண்டும்? சம தம என்னும் சாதனைகளுக்கு எவையெல்லாம் உடன்பாடாக இல்லையோ அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சமாதம என்ற கட்டுப்பாடு நம்முடைய மன இயக்கத்தையும் புலன்களின் இயக்கத்தையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. உபரம என்பது வெளிச்சூழலையை கட்டுப்பாடாக வைத்திருப்பதை குறிக்கிறது. புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் இருந்து விலகி இருப்பது தம என்னும் சாதனையாகும். புகைப்பிடிக்கும் நண்பர்கள் கூடியிருக்கும் இடத்திலிருந்து விலகி இருப்பது உபரம ஆகும். இதன் மூலம் சம தம என்ற சாதனைகள் பாதுகாக்கப்பட்டு அவை விவேகத்துக்கும் வைராகியத்துக்கும் உதவியாக அமைந்திடும். இப்படி நமக்கு ஒத்துவராத சூழ்நிலைகளிலிருந்து எப்போதும் விலகிவிட முடியுமா? புகைப்பிடிக்கும் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கலாம். ஆனால் அப்படி புகைப்பிடிப்பவர் நமது வீட்டில் உள்ள ஒருவராக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வது? அதற்காக கொடுக்கப்பட்ட சாதனை தான் அடுத்து வருவது. திதிக்ஷா என்பது இந்த சாதனையின் பெயர். திதிக்ஷா என்றால் சகித்துக் கொள்வது என்று பொருள். இதையும் பயிற்சியாக எடுத்து முயற்சி செய்யலாம். இன்ப துன்பங்கள், குளிர் வெப்பம், மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவைகளை சகித்து பழகுவதும் ஒரு சாதனையே. இத்தகைய சாதனைகளின் மூலம் நமக்கு நல்ல மனப்பக்குவம் ஏற்படும். இதனுடைய நன்மையை புரிந்து கொண்டு இதனையும் ஒரு தவமாக செய்து பழக வேண்டும். இப்படி இந்த சாதனைகளின் மூலம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்ட பிறகு நாம் நமது அடுத்த கட்ட முயற்சி அல்லது சாதனைக்கு செல்ல வேண்டும். ஏழாவது வரக்கூடிய அடுத்த சாதனையின் பெயர் ஸ்ரத்தா அல்லது ஸ்ரத்தை. ஸ்ரத்தை என்பது அக்கறையை குறிப்பிடவில்லை. அது அக்கறையோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அக்கறையை குறிப்பிடவில்லை. விஸ்வாசத்தையே அது குறிப்பிடுகிறது. சாஸ்திரங்களின் மீதும் குரு உபதேசத்தின் மீதும் கொள்ள வேண்டிய விஸ்வாசத்தையே இது குறிக்கின்றது. பக்தர் ஒருவர் தனது மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்தார். சாது ஒருவரிடம் ஆசீர்வாதம் வாங்க திருமண பத்திரிகையுடன் வந்திருந்தார். திருமண பத்திரிகைகளை சாதுவின் முன்னால் வைத்து சாதுவிடம் சொன்னார், மிகுந்த பண கஷ்டத்தில் இருக்கிறேன் சுவாமி,
எப்படித்தான் திருமணத்தை நடத்த போகிறேனோ தெரியவில்லை. சுவாமிகள் தான் நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இப்படி அவர் பிரார்த்தித்துக் கொண்டார். அந்த சாதுவும் தனது பக்கத்தில் வைத்திருந்த அச்சதைகளை இரண்டு கைகள் நிறைய அள்ளி பக்தர் வைத்திருந்த தட்டில் உள்ள பத்திரிகைகளின் மீது தூவினார். போதுமா என்றபடி மீண்டும் அச்சதைகளை அள்ளினார். சிரித்துக் கொண்டே, போதும் சுவாமி என்று பக்தர் சொன்னதும் சாது அச்சதைகளை அள்ளுவதை நிறுத்திக் கொண்டார். பக்தர் தட்டுடனும் அச்சதையுடனும் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தால் அச்சதை அரிசிகள் அனைத்தும் தங்கத்தினால் செய்யப்பட்ட அரிசிகள் என்பது தெரிகிறது. பக்தர் இதை எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் அந்த சாது மீண்டும் அச்சதை அரிசியை எடுக்கும் போது போதும் என்று கூறிவிட்டார். மெய் அறிவை நாமே பெற்றிடுவதற்கு முன்னால் குருவின் உபதேசத்தின் மீதுள்ள விசுவாசம் மிகவும் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத பட்சத்தில் குருவின் உபதேசம் சீடனை எட்டுவது சிரமமாகிவிடும். விசுவாசம் இருந்தால் மட்டுமே அதை நம்பி அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது சாத்தியம். ஸ்ரத்தையை அடுத்து வரும் சாதனை தான் சமாதானம். சமாதானம் என்பது சண்டை போடாமல் சமாதானமாக இருப்பதை குறிப்பதல்ல. சமாதானம் என்பது ஏகாகிரக சித்தம் என்னும் மன ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படும் போதுதான் மனதுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறது. அந்நிலையில்தான் விவேகத்தின் செயல்பாடு வெற்றிகரமாக முடியும். மன ஒருமைப்பாட்டிற்கு ஸ்ரத்தா என்னும் சாதனை உதவியாக அமையும். சமாதானம் என்னும் சாதனை தான் எட்டாவது சாதனையாகும். அடுத்து வரும் சாதனைதான் முமுக்ஷத்துவம். முமுக்ஷத்துவம் என்றால் என்ன? மோட்சத்தின் மீது விருப்பம் என்பதுதான் இதன் பொருள். இந்த சாதனையை ஒன்பதாவது சாதனை என்றும் கூறலாம். சாதன சதுஷ்டயம் என்ற நான்கு சாதனைகளின் கடைசி நான்காவது சாதனை என்றும் கூறலாம். மோட்சத்தின் மீது விருப்பம் என்பது எதை குறிக்கிறது? நாம் வெளியூருக்கு சென்றுள்ளோம். மதிய வேளை, நமக்கு நல்ல பசி. பசி வந்தால் நாம் என்ன செய்வோம்? பசி வந்ததும் சாப்பிட முடியுமா? உணவு எங்கே கிடைக்கும் என்று தெரிந்தால்தான் அங்கே சென்று சாப்பிட முடியும். நமக்கு ஏற்படும் பசிதான் முமுக்ஷத்துவம். மோக்ஷத்தின் மீது விருப்பம் அல்லது ஆர்வத்தோடு இருப்பதுதான் முமுக்ஷத்துவம். முமுக்ஷுவாக இருப்பவன் அது சம்பந்தமான அறிவை சேகரித்து அதற்கான முயற்சிகளில் இறங்குகிறான். முமுக்ஷத்துவத்தை பயன்படுத்துபவன் ஜிக்யாசு என்று அழைக்கப்படுகின்றான். முக்தியின் மீது ஆர்வம் இல்லாத பட்சத்தில் அவன் அது சம்பந்தமாக செயல்பட வேண்டிய அவசியமே இல்லாது போய்விடும். சாதனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக செய்ய வேண்டிய ஒன்றல்ல. இந்த சாதன சதுஷ்டயத்தில் உள்ள ஒன்பது விதமான சாதனைகளும் தகுதிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை. ஆகவே அனைத்தையும் பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடைய வேண்டிய முக்தி நிலையை அடைந்து விடுகிறோம்.